பெரிதிலும் பெரிது கேள் அப்படின்னார் பாரதியார். பெரிதிலும் பெரிது கேட்கறதுக்கு இந்த உலக வாழ்க்கையில இந்த ஒட்டுமொத்த பயணத்துல அடைய வேண்டிய பெரிய பொருள் எது அப்படிங்கறது நாம உணர்ந்திருக்கணும். நம்முடைய அறிவுக்கு அது புரிஞ்சிருக்கணும். அப்படியே நாம புரிஞ்சிருந்தாலும் அதை பெறதுக்கு நம்முடைய உடல் மனம் அறிவால நம்ம ரொம்ப ரொம்ப வலிமையோட இருக்கணும். அப்படி ஒரு ஆன்ம பலத்தோட பெருவாழ்வு வாழ்ந்து இந்த உலகத்தோட நன்மைக்காக மிக பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சிருக்கார் சேலம் ஸ்கந்தாசிரமத்தினுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் ஸ்ரீல ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள். இந்த புனித ஸ்தலத்துக்கு வரும் போதெல்லாம் ஒரு மனிதன் தன்னோட 20 ஆயுட்காலத்துல செய்யக்கூடிய காரியங்களை தன்னோட ஒரே ஆயுள்ல செஞ்சு முடிச்சிருக்கார். எப்படிப்பட்ட ஒரு செயல் வீரரா, எப்படிப்பட்ட ஒரு தீரரா இவர் இருந்திருக்காருன்னு நான் பிரமிச்சே போறேன். அதிர்ஷ்டானம் அப்படின்னு அடங்கிய இடம் அப்படின்னு அர்த்தம். நம்ம கேட்கக்கூடிய எல்லா வரத்தையும் அருளக்கூடியதா, நமக்கு வேண்டிய எல்லா மங்களங்களையும் கொடுக்கக்கூடியதா, ரொம்ப சக்தி நிறைஞ்சதா, அருள் ஆற்றல் நிறைஞ்சதா விளங்கக்கூடிய இந்த ஸ்தலத்தை பத்தி இந்த வீடியோல உங்க எல்லாரையும் ஜாயின் பண்ணிக்க சொல்லி பேரன் போட வரவேற்கிறேன். நம்மோட ஆழ்ந்த அன்புக்கும் வணக்கங்களுக்கும் உரிய சாந்தானந்த சுவாமிகள் அவர்களது பெயரே அவங்க வாழ்க்கையோட பர்பஸா நோக்கமா இருக்கிறத இந்த கோவிலுக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் உணர முடியும். சாந்தம் பிளஸ் ஆனந்தம், அமைதியையும் ஆனந்தத்தையும் இங்கே வரக்கூடிய எல்லாருக்கும் அள்ளி வழங்கக்கூடிய தெய்வ மூர்த்திகளை பிரதிஷ்ட செய்து அதன் மூலமாக நமக்கு நடக்க வேண்டிய மங்களங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க ஏற்பாடு செஞ்சுருக்காங்க சுவாமிகள். இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கனாலும் அல்லது இந்த ஸ்தலத்துக்கு வருக தந்தீங்கனாலும் அதை உங்களாலையும் புரிஞ்சிக்க முடியும். இந்த ஆசிரமம் முழுக்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் பார்க்கும்போது இவரால் எதையுமே சின்னதாகவே யோசிக்க முடியாதோ, எல்லாமே பிரம்மாண்டமாக வித்தியாச வித்தியாசமாக 16 அடி 14 அடி உயரங்களில் 5 முகம் 18 கை இப்படி பலவிதமான டைமென்ஷன்ஸில் உருவாக்கியிருக்கார். ஸ்கந்தாசிரம், ஸ்கந்தன்னா முருகர், முருகரோட உத்தரவோட பேரில் ஏற்படுத்தப்பட்ட ஆசிரம் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஸ்கந்தாசிரம்னு பேர் வச்சுருக்காங்க. முருகனோட உத்தரவுனா 1965 சுவாமிகள் அவங்களோட குருவோடைய குருவான சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படிங்கிற ஜட்ஜ் சுவாமிகளோட அதிஷ்டானமான புதுக்கோட்டை புவனேஸ்வரியம்மன் கோவிலில் தங்கியிருந்தார். ஒரு நாள் சுவாமிகளோட கனவுல தோன்றிய முருகர், உன்னுடைய குருநாதர் சித்தி அடைஞ்ச மாவட்டத்தில் வடக்கு நோக்கி ஓடக்கூடிய ஒரு சிற்றோடையும் 4 மலைகளும் சூழ்ந்த இடத்துல நான் இருக்கேன், என்னை பார்க்க வா அப்படின்னு உத்தரவு கொடுத்தார். அதிசயத்தக்க விதமாக மறுநாள் காலையிலேயே புவனேஸ்வரி மாதாவை தர்ஷன் பண்றதுக்காக சேலத்திலிருந்து சர்வே அதிகாரிகள் வருக தந்திருந்தாங்க. அவங்க கிட்ட சுவாமிகள் விசாரிக்க துவங்கினார். அப்படி பல சிரமங்களை தாண்டி 1967 ஸ்கந்தாசிரம் இருக்கிற இடத்த கண்டு அறிஞ்சாங்க. மேலும் இங்க ஸ்கந்தாசிரம் அமைக்க இடமும் கிடைச்சது. இந்த இடத்துல அமர்ந்து தியானம் செஞ்சப்ப சுவாமிகளுக்கு ஞானஸ்கந்த குருநாதனான முருகர் ஜோதி பிழம்பா காட்சி அளித்தார். நமக்கு 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. ஆதிசங்கரர் நமக்காக இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து ஷண்மதங்கள், அதாவது 6 மதங்கள், 6 தெய்வங்கள் வழியா இவங்க எல்லாரையும் வழிபட வழி பண்ணி கொடுத்துருக்கார். இந்த இடத்துல மதம் அப்படின்னா என்னன்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். மதம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு கருத்து அப்படிங்கிறது பொருள். மதம் அப்படின்னா அகங்காரம், ஈகோன்னு அர்த்தம் இருக்கு. நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியோட நம்ம ஒன்று இணையறதுக்கு, நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கான ஒரு பாதை தான் மதமே தவிர, நம்ம மதம் கொண்டு அகங்காரம் கொண்டு நான் உயர்ந்தவன், என்னோட கடவுள் உயர்ந்தவங்க, நீ தாழ்ந்தவன் அப்படின்னு நமக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல இந்த மதங்கள். ஆதிசங்கரோட வழியில சாந்தானந்த சுவாமிகளும் இந்த ஷண் மதங்களுக்குரிய தெய்வங்களை இங்க பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க. இந்த ஷண் மதங்கள்ல கணபத்யம் அப்படிங்கிறது கணபதியை முதற்கடவுளா கொண்டு வழிபடக்கூடியது. அதற்காக 16 அடி உயரமான பஞ்சமுக ஹேரம்ப கணபதிய பிரதிஷ்ட பண்ணிருக்கார். ஹேரம்ப அப்படின்னா இமர்ஜென்சி, நெருக்கடியான நிலைகள்ல கூப்பிட்ட உடனே வந்து அருள் பண்ணக்கூடியவர். அதனால ஹேரம்ப கணபதிய பிரதிஷ்ட பண்ணிருக்கார். பஞ்சமுக ஹேரம்ப கணபதியினுடைய வலது மற்றும் இடது புறங்கள்ல ரிஷி அகஸ்தியரையும் அவரது மனைவி லோபமுத்ரா தேவியினுடைய சிலைகளையும் பிரதிஷ்ட பண்ணியிருக்கார். பஞ்சமுக ஹேரம்ப கணபதிக்கு எதிரில் பிரம்மாண்டமா அதே 16 அடி உயரத்துல பஞ்சமுக ஆஞ்சநேயர சுவாமிகள் பிரதிஷ்ட பண்ணியிருக்கார். ஆஞ்சநேயருடைய பஞ்ச முகங்கள், அதாவது 5 முகங்கள்ல ஹனுமன் நமக்கு பக்தியையும் பலத்தையும் அருள்றார். 2வது நரசிம்மர் தைரியத்தை அருள்றார். 3வது கருட பகவான் நம்மள விஷ ஜந்துக்கள் தீண்டாம காத்து ரட்சிக்கிறார். 4வது வராகமூர்த்தி பசிக்கு நல்ல உணவு அருள்றார். 5வது ஹயக்ரீவர் நல்ல கல்வி அருள்றார். இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஹனுமனுடைய வலது இடது புறங்கள்ல
ஸ்ரீ நாரதரையும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய சிலைகளையும் பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க சுவாமிகள். ஸ்கந்தாசிரமத்தில் இருக்க தெய்வங்களை வணங்குறதுனால நம்மோட உயிருக்கும் அறிவுக்கும் பலம் உண்டாகுது. உயிரான தாயார் சாந்தத்தையும் அறிவான முருகர் ஆனந்தத்தையும் அருள்றார். தாயையும் சேயையும் எதிரெதிர்லேயே பிரதிஷ்ட பண்ணியிருக்கனால இங்க அருள் பெருங்கருணை வெளிப்படுது. ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் எதிரெதிரில் பிரதிஷ்ட பண்ணியிருக்கனால இந்த அருள் திருப்பொருந்திய அருளா விளங்குதுன்னு சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. இப்பேற்பட்ட தெய்வ திரு அருளை பெறத்துக்கும் நமக்கு குரு அருள் தேவை. குரு அருளை பெறத்துக்காக 16 அடி உயரம் கொண்ட தத்தாத்திரேய பகவானையும் பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க. அவங்களோட வலது இடது புறங்கள்ல அத்ரி மகர்ஷியும் அவருடைய மனைவியான அனுசூயா தேவியினுடைய சிலைகளையும் பிரதிஷ்ட செஞ்சிருக்காங்க. நோயற்ற வாழ்வு வாழ தன்வந்திரி பகவானையும் நமக்கு குறைவற்ற செல்வங்களை ஈர்த்து அருள்றதுக்கான ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரையும் தாயாரோட பிரதிஷ்ட செஞ்சிருக்கார். இத்தனை தெய்வ அனுகிரகத்தையும் பெற நமக்கு இன்னும் ரொம்ப தேவையானது நவகிரக தோஷ நிவர்த்தி. பொதுவா தோஷம் இல்லாத ஜாதகமே கிடையாது. சாஸ்திரத்தை ஊடுருவி பார்த்தா பிறவி எடுக்கிறதே பெரிய தோஷம்னு சொல்றது. இறைவனை பெறதே பிறவி எடுத்ததனுடைய பயன் நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. நாள் என் செய்யும், வினை என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், அதாவது மரணத்துக்கு தான் என்ன பண்ண முடியும், குமரேசன் தாள் சரணடைந்தாள் அப்படின்னு அருணகிரிநாதர் பாடியிருக்கார். முருக கடவுளை சுற்றி வந்தாலே நவகிரக தோஷங்கள் விலகும்னு ஜோதிட சாஸ்திரங்களும் சொல்லுறது. இந்த சாஸ்திர பிரமாணங்கள் எல்லாம் கருத்துல கொண்ட சுவாமிகள் தேவியர்களோடு கூடிய அழகு பொலிய பொலிய இருக்கக்கூடிய நவகிரக மூர்த்திகளை முருகப்பெருமானோட சன்னிதியை சுற்றிலும் பிரதிஷ்ட பண்ணியிருக்கார். இவ்வளவு லட்சணமான நேர்த்தியான தீக்ஷண்யமான முக அமைப்புகளோடு கூடிய கருணை தோய்ந்த கண்களோட கம்பீரமான தோற்றத்தோட புன்னகை புரியக்கூடிய நவகிரக மூர்த்திகளை வேற எந்த கோயில்லையும் காண கிடைக்காத காட்சியா அருள் பாலிக்கிறாங்க. அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி துர்கா பரமேஸ்வரி என்கிற 18 கரங்களை கொண்ட தேவி தீமையை அழிக்க ஆயுதங்கள் தாங்கியவளா பேரழகோட கருணை நிறைந்த புன்னகை தவழ நம்மளை ஈர்த்து தன்னில் லைக்க வச்சிடுறா இந்த அன்னை. ஆன கண்கோட்டி வேணும்னு நாம கேள்விப்பட்டிருப்போம். இவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தைகளினுடைய ஆழம் என்னன்னு நமக்கு புரியும். தன்னுடைய புஜங்களோட ஆற்றலை காட்டி கரங்களை தூக்கி விரிச்சு அன்னை நிற்கிற திருக்கோலத்தை பார்க்கும் போதே நமக்குள்ள இருக்கக்கூடிய பலகீனங்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆற்றலோட எழுந்து வா அப்படின்னு அவங்க உணர்த்துறதா நம்மளுக்கு புரியும். இப்படிப்பட்ட அருள் ஆற்றல் நிறைஞ்ச அன்னையினுடைய திருவடிகளுக்கு கீழே தான் சுவாமிகள் மகாசமாதி அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட அதிஷ்டானம் இருக்கு. பிரதோஷ கால பூஜை செய்யறதுக்காகவே நர்மதா நதியிலிருந்து கொண்டு வந்த பானலிங்கமான புவனேஸ்வரரை முருகர் சன்னிதானத்துல வச்சிருக்கார் சுவாமிகள். 16 அடி உயரம் கொண்ட இடும்ப தேவருடைய சிலைய ராஜ கோபுரத்துக்கு பக்கத்துல பிரதிஷ்ட பண்ணியிருக்கார் சுவாமிகள். ஸ்கந்தாசிரமல ஒரு பெரிய யாகசாலைய சுவாமிகள் அமைச்சிருக்காங்க. இந்த யாகசாலையில கூட காண கிடைக்காத அரிய தெய்வ மூர்த்திகளை சாஸ்திர பிரமாணத்தோட வடிச்சு வச்சிருக்காங்க. இங்க ஷோடஷ ஸ்கந்தர் எனப்படுற 16 வகையான முருகருடைய சிலைகள், தசாவதாரத்துல பெருமாளுக்கு உள் சக்தியா இருந்து ஆற்றல் படைத்தவர்களான தசமகாவித்யா என்கிற 11 தேவியர்களோட சிலைகள், மேலும் மார்கண்டேய மகரிஷியினால தேவி மகாத்மியம் தேவி கவச்சத்துல கூறப்பட்டிருக்க நவதுர்கையரோட 9 வகையான துர்கா மாதாக்களுடைய சிலைகள், மேலும் அம்பாளுடைய சண்டி ஆவரண பூஜையில் உள்ள 9 மாத்ருகா சக்தியர்களுடைய சிலைகள், 23 சித்தர்கள் அவர்கள் சம்மகா சமாதி அடைஞ்ச புனித ஸ்தலங்களோட பெயர்கள் குறிப்பிடப்பட்டு யாகசாலைய இவ்வளவு உயர்வா அமைச்சிருக்காங்க. இது எல்லாம் இல்லாம சுவாமிகள் தன்னோட குருவோட பேர்ல ஸ்ரீ ஸ்வயம் பிரகாஷ ஞான சபா மண்டபம் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. இதுல தெய்வத்தை நேர்ல கண்ட 26 மகான்களோட சிலைகளும் அவங்கள பற்றிய கல்வெட்டு குறிப்புகளோட நிறுவி இருக்காங்க. எல்லாம் பார்க்க பார்க்க ஒரு மனிதர் எவ்வளவு உழைச்சிருக்கணும், இந்த சமுதாயத்து மேல எவ்வளவு அன்பு, எவ்வளவு கருணை இருக்கணும், எவ்வளவு பெருந்தன்மையும் அக்கறையும் பரந்த நோக்கம் உள்ளவங்களா இருந்திருக்கணும். ஔவையார் பாடிய மாதிரி, மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வெவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். இந்த பாடலுடைய பொருள் தான் தொடங்கிய காரியத்தை முடிக்கிறதுலே கருத்து உள்ளவங்களா, உடல்ல ஏற்படக்கூடிய நோய் வலிகளை பத்தி கவலைப்படாம, தன்னுடைய பசியையும் பொருட்படுத்தாம, கண் தூக்கமும் இல்லாம, பிறர் தீங்கு செய்தாலும் அவமதிச்சாலும் அவைகளை பொருட்படுத்தாம எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய செயல் வீரரா சுவாமிகள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறது புரியுது. நம்மோட சாஸ்திரங்கள் சொல்லுது,
எத் பாவம் தத் பவதி, எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நமக்குள்ள உள்ள பயம், கவலைகள், கோபம், பொறாமை, பேராசை, சோம்பேறித்தனம் போன்ற எதிர்மறையான தன்மைகள்லேருந்து விடுபட்டு அமைதி, தெளிவு, நிறைவு, சந்தோஷம், பொறுமை, அன்பு, கருணை, சுறுசுறுப்பு, தைரியம், மன ஒருமுகப்பாடு போன்ற நேர்மறையான தன்மைகளை வளர்த்து தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில் உயர்றதுக்கு கடவுள் நம்பிக்கை, பிரார்த்தனை, சரணாகதி, தியானம் போன்றவைகளை நம்மோட மகான்கள் அருளியிருக்காங்க. நமக்கு 33 கோடி தேவர்கள், மகான்கள், சித்த புருஷர்கள், குருமார்கள் இருந்தாலும் இது எல்லாம் நம்மளைய ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை நோக்கி நம்மளை வேற வேற நிலைகளில் பக்குவப்படுத்துறதுக்கான பல உயர்ந்த டெக்னிக்ஸாக இருக்குது. இந்த பிறவியை பகவான்கிட்டேருந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த வாழ்க்கை நமக்கும் இறைவனுக்குமான ஒரு கான்ட்ராக்ட். அதனால் நன்றி உணர்வோட இறைவனை தினசரி வணங்கணும். கடனேன்னு கும்பிடாமல் ஆத்மார்த்தமான பேரன்போட தெய்வத்தோட திருவடிகளை நினைக்கணும்னு சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. ஸ்கந்தாஷ்ரமில் தினசரி காலையில் கோ பூஜை, கணபதி ஹோமம், மகான்யாச ஜபத்தோட ஞானஸ்கந்த குருநாதருக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படுது. ஸ்கந்த மாதா சன்னதியில் சண்டி ஆவரண பூஜைகள் செய்து தேவி மகாத்மியம், தேவி ஸ்தோத்திரங்கள், பாராயணம், அர்ச்சனை செய்து தினசரி வழிபாடுகள் நடக்குது. சுவாமிகள் 27/5/2002 வைகாசி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதம திதியில் புவனேஸ்வரி தேவியினுடைய திருவடிகளில் அமர்ந்து மகாசமாதி அடைஞ்சிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் மகா சண்டி ஹோமம் இங்கே நடத்தப்படுது. சுவாமிகள் பெரும் தவத்தால் தந்த பொக்கிஷம் ஸ்ரீ ஸ்கந்தாஷ்ரம். ஸ்கந்தாஷ்ரம் பக்தர்கள் ஒவ்வொருத்தருடைய சொந்த ஆசிரம். தரிசன நேரம் காலையில் 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், மாலை 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். சுவாமிகள் சேலம் ஸ்கந்தாஷ்ரம் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குருவோடைய குருவான ஜட்ஜு சுவாமிகளோட, அதாவது சதாசிவ பிரம்மேந்திராட் அவங்களோட அதிஷ்டானமான புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன் கோவில், சுவாமிகளோட குருவான ஸ்ரீ ஸ்வயம் பிரகாஷ பிரம்மேந்திர சரஸ்வத் யவதூத சுவாமிகளோட அதிஷ்டானமான சைந்தமங்கலம், ஸ்ரீ தத்தாத்ரேய பீட்டம், சென்னை ஸ்ரீ ஸ்கந்தாஷ்ரம், இப்படி பல ஸ்தாபனங்களையும் இந்த ஸ்தாபனங்களோட வேத பாடசாலைகளையும் நிறுவியிருக்காங்க. பக்தர்கள் குரு அருளையும் திரு அருளையும் பெறத்துக்கு, க்ஷேமம் அடையறதுக்காக எப்போதும் இங்க பேரன்போட வரவேற்கிறோம். ஸ்வதந்திரா ஸ்கூல் ஆஃப் யோகா கோவி, யோகம் மற்றும் இந்திய பாரம்பரிய ஆன்மீக வாழ்க்கை முறை சார்ந்த வீடியோக்கள் மற்றும் டிஜிட்டல் போஸ்ட் கார்டுகளை கீழ்கண்ட எங்களோட சமூக வலைத்தளங்கள் மற்றும் வாட்ஸ்அப் எண் மூலமாக நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். ஆர்வம் உள்ளவங்க இதை ஃபாலோ பண்ணலாம், அல்லது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து ரிசீவ் பண்ணிக்கலாம்.